ஜெபம் டிவி வழங்கும் வேர்ட் ஆஃப் தி டே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தையோடு ஜெபிப்போம். பாருங்க, மத்தேயு 13:21 ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பவன் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே பாருங்க இடரல் அடைவான். இன்னைக்கு தேவன் உங்களை தான் பார்த்து சொல்றார். அழகா சொல்லப்படுகிறது மத்தேயு 13:21, தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான். பாருங்க, அவன் வசனத்தின் நிமித்தம் துன்பமும் வேதனையும் போராட்டமும் வரும்போது அவன் இடறி விடுகிறான், தளர்ந்து போயிடுறான். நீ நம்ம இந்த வார்த்தையை எழுதிச்சோம் பண்ண போற ஆண்டவரே, நான் வேறில்லாதவனாய் மாறக்கூடாது, நான் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கணும், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவனாய் நிலைத்திருக்கிறவனாய் நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். ஏன்னா வசனத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் நமக்குள்ள இருக்குங்க. இந்த நாள்ல ஒரு முடிவெடுங்க. மத்தேயு புஸ்தகம் 13:21 திரும்ப திரும்ப வாசிங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய், விசுவாசத்தின் வேறா இருக்கட்டும், ஜெபத்தின் வேறா இருக்கட்டும், அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற நம்பிக்கையின் வேறா இருக்கட்டும், ஆண்டவரை நம்புகிற விதத்துல வேறில்லாதவனாய். ஒருவேளை தனக்குள்ள நாம இருக்கணும்னா இதை யோசிக்கிறோம். நீங்க உங்களுக்குள்ள இந்த வார்த்தை போகுச்சுன்னா, தனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வெளியே வந்துருங்க. வார்த்தையோடு ஜெபிப்போம். அதனாலதான் இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு எடுத்தேன். நிறைய பேருக்கு தனக்குள்ள இது நடக்காது, அது ஆகாது, இது முடியாது, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த கட்டத்துக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம வாழ்க்கை மாறவே போறதில்லை, இந்த வேதத்தின் வார்த்தைகள் நம்மளை விடுதலையாக்க போறதில்லைன்னு சொல்லி வசனத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை சமாளிக்க முடியாம இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களா? தேவன் இன்னைக்கு உங்களை தான் பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுறாரு. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆனா வேறில்லாதவனாய் நாம இருந்தோம்னா நிலைக்க முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, இந்த வார்த்தை வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்குள்ள, ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட சிந்தையே இல்லை டேடி, நான் வெளியே வரேன். ஒருவேளை பொல்லாத கிரியைகள் பொல்லாத காரியங்கள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தாலும் நான் வேறு இல்லாதவனாய் மாற மாட்டேன் ஆண்டவரே, நான் வெளியே வரேன். எவ்வளவு பேரால சொல்ல ஜோம் இல்லாமா? வார்த்தையோடு நாம் ஜெபிப்போமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த ஆண்டவரே உங்க பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா, தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் நான் இருக்க கூடாது ஆண்டவரே, எனக்குள்ள பொல்லாத சிந்தனைகள் அவிசுவாசமான எண்ணங்கள் ஆண்டவரே அப்பா எனக்குள்ள இராதபடி என்னை மாற்றி போடுங்க. இப்பொழுதே ஆண்டவரே என் ஜெபம் டிவியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடாரத்திலையும் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை எடுத்து போடுங்கப்பா. வேறில்லாதவனாய் அப்பா இடறுகிற சூழல் இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையை நடத்துவதாக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தனக்குள்ளன்னு சொல்லி உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு யோசனை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அதுக்குள்ள இருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு தேவன் உங்களோட தான் பாசுறாரு, உங்களோட தான் பேசுறாரு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் வேறு இல்லாதவன் கிடையாது, நான் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவன், நான் நிலைத்திருக்கிறவன். சொல்லுங்களேன், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. வசனத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை சமாளிக்கணும், வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை சமாளிக்கணும், வசனத்தின் நிமித்தம் வருகிற துன்பங்களை நாங்கள் மேற்கொள்ளணும். எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரை கேளுங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரை கேளுங்க. உங்களுக்குள்ள இதை ஸ்டடி பண்ணுங்க, உங்களுக்குள்ள இதை நம்புங்க, உங்களுக்குள்ள இதை விசுவாசிங்க. இன்னைக்கு தேவன் உங்களை தான் நிரப்புகிறார், தேவன் இன்றைக்கு உங்களோடு தான் பேசுகிறார். இடைபெடுங்க ஆண்டவரை, பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாய் உங்க பாதத்துல விழுந்து ஜெபிக்கிறோம். அற்புதமாய் நடத்துவீராக, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் வசனத்தோடு ஜெபிப்போன்ற அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஜோம் பண்ணுங்க. தேவன் இன்னைக்கு உங்களோடு தான் ஸ்பெஷலா பேசியிருக்காரு. நம்ம நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும், வேறு உள்ளவனாய் இருக்கணும், அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறவனா இருக்கணும்.
ஜெபிப்போம், வார்த்தையோடு ஜெபிப்போம். நம்ம வாழ்க்கை மாறதை ஒரு மனுஷனாலையும் தடுக்க முடியாது. ஆமென். வசனத்தோடு ஜெபிப்போம், ஜெபத்திலும் களத்திலும் என்றும் உங்களுடன். ஜெபம் டிவி.